நம்ம வந்து சும்மாயிருன்னு டைட்டிலே கொடுத்துட்டோம் கௌரி சங்கர். நீங்க வந்து காத்தால அரை மணி நேரம் ஜஸ்ட் 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 மூணே ஸ்டெப்பு, கண்களை முடிக்கிறீங்க, தலையை மத்தின சாய்க்காதீங்க, தூக்கத்துலேருந்து எழுந்த உடனே அப்படியே உட்காந்துக்கோங்க, கம்ஃபர்டபுளா காட்டுலேயே உட்காந்துக்கோங்க, தலையை மத்திரம் சாய்க்காதீங்க, அப்படியே வரம உட்காந்துக்கோங்க. அதாவது சிட்டிங் சிட்டிங் இது என்னன்னு சொல்றது, இது இன்வெஸ்டிகேஷன் என்கொயரி. இங்க வந்து தானம் கீனம் மந்திரம் கிந்திரம் எதுவும் கிடையாது. நீங்க வந்து கண்களை மூடிக்கிறீங்க, தலையை பத்திரம் சாய்க்காம முதுகு கூட சாய்ச்சிக்கலாம், கம்ஃபர்டபுளா உட்காந்துங்க. உட்காந்துட்டு ஜஸ்ட் லுக் அட் த என்டிட்டி வித்இன். அதுக்கு ஃபர்ஸ்ட் நீங்க வந்து இனிஷியலா ஆரம்பிக்கிற விதம் வந்து நான் என்ன சொல்றேன்னா, மூச்சு போயிண்ட் வந்துட்டு இருக்கு, தானா போயிண்ட் வந்துட்டு இருக்கு, அது ஏதோ ஒரு கதியில போகுது, வேகமாவோ ஸ்லோவாவோ மீடியமாவோ ஏதோ ஏதோ ஒரு பேஸ். அது பிசிக்கலா மனத்தால பாருங்க, போகுது வருது அப்படி பார்த்துருந்தீங்கனாலே, ஒரு ஃபியூ பிரெத்தை பார்த்தீங்கனாலே மைண்ட் வில் பிகம் குவாய்ட். திருப்பி இப்போதான் தூக்கத்துலேருந்து எழுந்தனாலும் திருப்பி தூக்கத்தை போகிறது பார்க்கும், ஆனால் தூங்கிடாதீங்க. ஆனால் தூக்கத்தில் உங்களுடைய ஸ்டேட் எப்படி இருந்தது, சைலண்டாக இருந்தது. இங்கே வந்து திங்கிங்கிறது என்ன, அது ஆப்போசிட்டாக. அதனால வந்து எந்த தாட்ஸ் வந்தாலும் ஜஸ்ட் சே யுவர் நேச்சர் இஸ் சைலன்ஸ், யுவர் ரியல் ஸ்டேட் இஸ் சைலன்ஸ், யூ வேர் இன் தட் ஸ்டேட் எ வைல் அகோ அப்படின்ற மாதிரி கொஞ்சம் முன்னாடி நீ அப்படியே மௌனமாக இருந்த. அப்புறம் இன்னொன்று என்ன, எந்த தனி உணர்ச்சியும் கௌரி சங்கரா இருக்கிற உணர்ச்சியும் அங்கே இல்லை, அதனால வந்து அச்சலமாகவும் இருந்த, தனி உணர்ச்சிகள் அற்று ஸ்டில்லாகவும் இருந்த. இதுதான் உன் சொரூபன்றத அந்த உள் பார்வை மூலமாகவே உள்ள அப்படியே தொடர்ந்து இருக்கும். எந்த தாட்ஸ் இருந்தாலும் கோ பேக் டு தட் சைலன்ஸ் அண்ட் ஸ்டில்னஸ். திஸ் யூ டூ இட் ஃபார் மினிமம் 30 minutes இன் த மார்னிங், as soon as you get up from the bed and before going to bed during night. அப்போ ஒரு half an hour பண்ணுங்க. Throughout day இதே தான் ஆக்டிவாக இருக்கும் பொழுது எப்போவுமே உள்ளேயே இருங்க. உள்ளே இருக்குதுன்னா அர்த்தம் வேலையெல்லாம் பண்ணுங்க, ஈவன் ஜாகிங் போங்க, ஜிம்முக்கு போங்க, எல்லாம் எவ்ரி திங் யூ டூ, பட் த பாடி இஸ் மூவிங். த அன்மூவிங் சைலன்ஸ், த அன்அரைசன் ஸ்டில்னஸ் இஸ் யுவர் செல்ஃப் அப்படின்ற ஃபீலிங்கோட பாடி நல்லா பண்ணுங்க. டிராஃபிக் கான்சியஸ்னஸ் இருக்க போகிறது, எக்ஸசைஸ் பண்ணுற அந்த ஃபீல் எல்லாம் பாடியில் நடக்க போகிறது, எதோடய நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்க, எல்லாம் நடக்கட்டும் ஆனால், புரியுதுங்களா? திஸ் இஸ் வாட் இஸ் கால்ட் அஸ் டிட்டாச்மெண்ட் ஆஸ் வெல் அஸ் ஆங்கரிங் வித் இன், சரிங்களா? டிட்டாச்சிங் வித் த அன்ரியல், ஆங்கரிங் இன் த ரியல். சைமென்டேனியஸ் தி வில் ஹேவ் டு டேக் பிளேஸ் இன் யூ த்ரூ அவுட் 24 hours இன் எ டே. ஆமாம், இருக்கும், அது கல்ச்சர் ஆகும், வெண்ணை மாதிரி திரண்டு வரும். எது ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அவேர்னஸ் என்வெலப்பிங்காக வந்துடும் உங்களை சுற்றிக்கிட்டு, சரிங்களா? அவ்வளோதான், சிம்பிள் ஆஸ் தட். யூ காட் இட்? ஓகேப்பா, ஓகேப்பா. உணரணும், செல் வரைக்கும் போகணும், ரேஷியல் மெமரியாக இனத்தினுடைய ஞாபக பதிவுகளாக இருந்து கொண்டிருக்கின்றது நான், எனது. இந்த பிரபஞ்சத்தில் இல்லவே இல்லாத ஒன்று தான், இல்லாவிட்டால் அது இல்லாவிட்டால் பிரபஞ்சமே சுபிக்ஷமாக இருக்கும். அதை உணர்த்துவதற்காகத்தான் இந்த சத்சங்கங்கள். அப்போதான் உங்களுடைய ஆற்றல் உண்மையில் மிளிரும், பூரணமான ஆற்றலுடன் இந்த வாழ்க்கையிலும் எல்லா வெற்றிகளையும் பெற்று திறம்பட வாழ்வீர்கள். மற்றபடி நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் 24 மணி நேரமும் கை கொள்ளுங்கள்.